ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபோனுக்கு வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ எதனா மூவி பார்க்குறோம், இல்லைனா வந்து என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கையிலே வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தனாலும் நமக்கு வந்து கை வலிக்கும், இல்லைனா வந்து நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு கழுத்துமே வந்து வலிக்கும். எங்கன்னா வந்து நம்ம எதனா பொருள் மேலே வந்து சாய்ச்சி வச்சுட்டு தான் வந்து ஃபோனை வந்து பார்ப்போம். அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இன்றைக்கி ஃபோன் ஸ்டாண்டு தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அக்கா ஃபோன் ஸ்டாண்டு வந்து பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நான் கார்ட்போர்டில் 10x10 cm வந்து எடுத்திருக்கேன். அதாவது 10 cm எடுத்துகிட்டு திரும்பவும் அதிலிருந்து 10 cm இருக்கணும். இப்போ ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து 10 cm 10 cm. நடுவில் இருக்கிற கோடை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. மேலே ஹைட்டுக்கு போட்டிருக்கோம்ல 10 cm, அந்த கோடை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடுவில் இருக்க கோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே மடக்கி விட போகிறோம். நமக்கு வந்து இந்த கார்ட்போர்டு வந்து ரெண்டாக வந்து வேணும். இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து வேணும். அதனால் நான் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி நடுவில் மட்டும் மடக்கி வந்து விட்டுக்கிறேன். அந்த பாக்ஸ் வந்து 10 cm, இந்த பாக்ஸ் வந்து 10 cm, மொத்தம் வந்து 20 cm. நம்ம வந்து அது ரெண்டாக வந்து பிரிச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் நான் சிம்பிளாக ஒரு லைன் மாதிரி வந்து போட போகிறேன். அதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அந்த லைன் வந்து நம்ம கரெக்டாக போட்டோன்னா நமக்கு வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டால் நமக்கு வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வந்து வராது. இப்போ வந்து இந்த அட்டையை நான் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த கார்னர்லேருந்து அப்படியே முக்கோண மாதிரி வந்து நடு சென்டராக கோடு கிழிப்போம்ல, அந்த மாதிரி கிழிச்சிட்டு அதை வந்து 1 cm ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு அதுக்கப்புறம் கீழே 1 cm திரும்ப வந்து இது எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். சிங்கிள் பீஸாக வந்து கட் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த மாதிரி கோடு போடுறதுக்காக வந்து அதை ஃப்ளாட்டாக வந்து வச்சேன். இப்போ இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ அந்த லைன்லேயே ஃபஸ்ட்டு நான் சிசரை வச்சு கட் பண்ணி பார்த்தேன், அது அந்த அளவுக்கு வந்து என்னால் கட் பண்ண முடியல. இந்த அட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, என்னால் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியல. அப்புறமா வந்து நான் நைஃபை வச்சு லைட்டாக வந்து கோடு போட்டு அப்புறமா கட் பண்ணி பார்த்தேன். மேலே இருக்கிற அட்டை மட்டும் எனக்கு கட்டாச்சு, கீழே இருக்கிறது கட்டாலை. அதனால் வந்து அந்த அச்சுலேயே வந்து நான் சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் வந்து டெக்கரேஷன்னா கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து ஜெசோ பண்ணியிருந்தால அந்த ஜெசோவை வந்து ஃபஸ்ட்டு நான் கோட்டிங்காக வந்து கொடுத்துக்கிட்டேன். கார்ட்போர்டில் வந்து கார்ட்போர்டு வெளியே தெரியாமல் இருக்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட்டு, இல்லைனா உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இந்த இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோல்டன் எல்லோ கலர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காஞ்சிருச்சுல இப்போ ஜெஸோ, அதுக்கு மேலே அடிக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, கலருமே வந்து நல்லா ப்ரைட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. இந்த கலர் வந்து அடிக்கும் போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. வேணால் அந்த மேலே கார்ட்போர்டு தெரியுதுல அங்கெல்லாம் மாஸ்கிங் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜெஸோ அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்டில் பண்ண மாதிரியே வந்து தெரியாது, ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். எம்டியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, பெயிண்ட் பண்ணதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டு அப்படியே கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பெயிண்ட் பண்ணி அது காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபோன் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக மடக்கிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வச்சிங்கன்னா அழகாக வந்து நின்றுடும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.